அனைவரும் இறைவனுடைய
அருள் ஆசி பெற்று நித்தியமாக அவர்கள் வாழ வேண்டும் என்றும் நாம் வேண்டிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, திருப்பணி ஒப்பு கொடுக்க நாம் தகுதிபுறம் விட்டு நம் பாவங்களை எண்ணி மனவருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் செயலாலும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். நமக்காக இறந்த கிறிஸ்துவில் நாமும் இறந்து அவருடைய உயிர்ப்பிலே நாமும் பங்கு பெறுவோம் என்ற உண்மையை ஊர் அறிய எடுத்துரைக்கின்ற இயேசுவின் உண்மை சீடர்களாக நமது வாழ்க்கை அமைய வேண்டும். முடிவு என்பது வாழும் நாட்களை பொறுத்து அமையாது, மாறாக வாழும் வாழ்வை பொறுத்தே அமையும். மரம் எப்பக்கம் சாய்கின்றதோ அப்பக்கமே விழும் என்பது உறுதி. மாசற்ற வாழ்வை மிக சிறப்புடன் முழுமையாக வாழ வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்ற சிந்தனையோடு இறைவனின் வார்த்தையை எடுத்துரைக்கும் வாசகங்களுக்கு செவிசாய்ப்போம். சாலமோனின் ஞானநூலிலிருந்து வாசகம்.
நீதிமான்கள் உரிய காலத்துக்கு முன் இறந்தாலும் இளைப்பாற்றி அடைவார்கள். முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதன்று, ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுகோல் அன்று. ஞானமே மனிதருக்கு உண்மையான நரைத்திரை, குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை. நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராகி அவருடைய அன்பை பெற்றார். பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதே அவரால் எடுத்துக்கொள்ள பெற்றார். தீமை அவரது அறிவு கூர்மையை திசை திருப்பாமல் இருக்கவும், வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்கவுமே அவர் எடுத்துக்கொள்ள பெற்றார். தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது. அலை கழிக்கும் ஈச்சை மாசற்ற மனத்தை எடுத்து விடுகிறது. அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நிறைவு எய்தினார். நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார். அவரது ஆன்மா ஆண்டவருக்கு ஏற்புடையதாயிருந்தது. தீமை நடுவில் நின்று ஆண்டவர் அவரை விரைவில் எடுத்துக்கொண்டார். மக்கள் இதை பார்த்தார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார். தம் தூயவர்களை சந்தித்து மீட்கிறார் என்பதை அவர்கள் மனத்தில் ஏற்கவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 51 முதல் 57 வரை சகோதரர் சகோதரிகளே இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன் நாம் யாவரும் சாக மாட்டோம் ஆனால் அனைவரும் மாற்று உரு பெறுவோம் ஒரு நொடிப்பொழுதில் கண்ணிமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும்போது இது நிகழும் எக்காலம் முழங்கும்போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர் நாமும் மாற்று உரு பெறுவோம் ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும் சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்தாக வேண்டும் அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும் சாவு முற்றிலும் ஒழிந்தது வெற்றி கிடைத்தது சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே பாவமே சாவின் கொடுக்கு பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 21 முதல் 27 முடிய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 21 முதல் 27 முடிய அக்காலத்தில் மார்த்தா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார் மார்த்தா அவரிடம் இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் மார்த்தா அவரிடம் ஆமாண்டவரே நீரே மெசியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி இறையேசுவில் அன்பான சகோதரிகளே சகோதரர்களே ஒரு அருமையான கால சூழ்நிலை ஆங்காங்கு உறவினர்களுடைய கல்லறைகளிலே அமர்ந்திருக்கக்கூடிய பாங்கு மின்மினி பூச்சிகள் போன்ற மெழுகு வர்த்தகர்களுடைய அந்த வெளிச்சத்தினுடைய நிழலிலே இறை வார்த்தையை கேட்கவும் நம்மோடு உறவாடிய மக்களுக்கு சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு உறவினர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் முடிவாக நாம் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு வந்திருக்கிறோம் முடிவாக நாம் அனைவரும் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு நாம் வந்திருக்கிறோம் இதுதான் நம் இடம் நாம் விரும்பினாலும் விரும்பவிட்டாலும் நாம் எங்கு இருந்தாலும் இங்குதான் வந்தாக வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு இடம் முடிவாக நாம் எங்கு வர வேண்டுமோ சரியான இடத்திற்கு சரியான நேரத்திற்கு நாம் இங்கு வந்திருக்கிறோம் நான் சொல்லக்கூடிய பெயர்கள் கற்பனைகளை யாரையும் புண்படுத்துவதற்காகவோ யாரையும் சுட்டி காட்டுவதற்காகவோ பயன்படுத்தப்படவில்லை இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லறைகளும் ஒவ்வொரு கதை சொல்லும் ஒவ்வொரு கல்லறைகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கதை உண்டு இதோ அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கவர் அந்தோணிமுத்து பணக்காரர் செல்வந்தர் சொத்து சுகங்களோடு மிக சௌரியமாக வாழ்ந்த மனிதர் இவர் ஆடாத ஆட்டம் இல்லை பாடாத பாட்டும் இல்லை மாட மாளிகையிலே வளர்ந்து வந்தார் இவருடைய இறப்பிற்கு 60 சாமியார்கள் வந்திருந்தார்கள் 60 கோடி சொத்திற்கு அதிபதி ஆனால் 6 அடி நிலத்திலே இங்கு அவர் அடங்கி இருக்கிறார் இதோ அந்த போதிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கவர் சவரியார் பிச்சை பல கோடிகள் இவரிடம் இல்லை தெருக்கோடியிலே வாடகை குடிசை வீட்டிலே வாழ்ந்து வந்தவர் மரம் வெட்டக்கூடிய கூலி தொழிலாளி முதிர்ந்த வயதிலே இறந்தார் இவருடைய அடக்கத்திற்கு அசிஸ்டன்ட் சாமியார் தான் வந்தார் தெருக்கோடிக்கு அதிபதி இதோ இங்கு 6 அடி நிலத்திலே இவரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்
இதோ அங்கு சூசை மரியாயி பாட்டி. எல்லாருக்கும் இவனை பார்த்தாலே பிடிக்காது. எப்பொழுது நோய் 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 என்று ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். திடீரென்று வீட்டில் ஏதாவது பார்த்தால் திருடியும் சென்று விடுவார்கள். அது ஒரு வழக்கம். ஒரு முறை இந்த பாட்டி தென்னை மரத்திலிருந்து தென்னை மட்டை விழுந்தது, அதை தெரியாமல் எடுத்து சென்று விட்டார். இந்த பசங்கள்லாம் கிண்டல் பண்ணாங்க, கட்டையில் போட வயசில் மட்டை எடுத்துட்டு போறாங்க பாரு. இதோ சூசை மரியாதை பாட்டி. ஆறடி நிலத்தில் அவர்களும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குபேரனாலும் சரி, சாதாரண ஏழை என்றாலும் சரி, கள்வன் என்றாலும் சரி, நீதிமான் என்றாலும் சரி, கடைசியில் சொந்தம் ஆறடி நிலம் என்பதை நாம் புரிந்தாக வேண்டும். ஒரு ஞானி ஒரு அரண்மனைக்கு சென்றார். அரண்மனையிலே அரசன் இருக்கிறார். அரண்மனையிடம் சென்று இந்த ஞானி கேட்கிறார், நான் இந்த சத்திரத்திலே தங்க வேண்டும் என்று கேட்கிறார். அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது. இது சத்திரமா? அரண்மனை மாட மாளிகை என்று அவர் பெருமையாக பேசுகிறார். ஞானி கேட்டார், இது முதலிலே யாரிடம் இருந்தது என்று கேட்டார். அது எங்க தாத்தா வச்சிருந்தார். தாத்தா இப்ப இருக்காரா? அவர் செத்து போனார். அதன் பிறகு எனது தந்தை வைத்திருக்கிறார். இப்பொழுது தந்தை இருக்கிறாரா? மாட மாளிகையிலே தந்தையும் இல்லை, இப்பொழுது நான் வைத்திருக்கிறேன். நீ செத்து போனா எனது மகன் வைப்பான். எனவே யாருமே நிரந்தரமாக இந்த மாட மாளிகை இல்லை என்றால் அது சத்திரம்தானே. யாருமே நிரந்தரமாக இந்த மாட மாளிகையிலே தங்கவில்லை என்றால் அது சத்திரம்தானே என்று ஞானி கேட்டாரா? இந்த உலகம் ஒவ்வொரு மனிதருக்கும் சத்திரம் போன்றது. கொஞ்ச நேரம்தான் வாழ்க்கை, கொஞ்ச காலம்தான் வாழ்க்கை. அந்த கொஞ்சம் காலத்திலே ஆடி அடங்கி போன பிறகு எல்லோருக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இந்த கல்லறை என்பதை நாம் மறந்து போறதுனால தான் என்னவோ ஆடாத ஆட்டம் என்ன, பாடாத பாட்டம் என்ன. ஒவ்வொரு மனிதருக்கும் நிரந்தரமான சொந்த இடம் இந்த கல்லறை தோட்டம். யாராலும் இதை தட்டி பறிக்க முடியாது. நாம் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் இதுதான் நமது நிரந்தரமான கோட்டை என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். அப்படி ஒரு மனிதர் உணர்ந்தார் என்றால் அவர் ஆணவம் கொண்டிருக்க மாட்டார், நான் தான் என்று ஆட்டம் போட மாட்டார், எல்லாம் நான் தான் என்று சொல்லி குறிக்க மாட்டார், தீமைகளுக்கு அடிகோல மாட்டார், தீங்குகளை விதைக்க மாட்டார், வாழக்கூடிய காலத்திலே நன்மை செய்துவிட்டு செத்து விடுவோம் என்று நினைப்பார். ஆனால் இந்த மனிதர்கள் இது நிரந்தரமான வாழ்வு என்று நினைக்கிறதுனாலதான் ஆடாத ஆட்டம் என்ன, பாடாத பாட்டு என்ன. ஆனால் நிரந்தரம் ஆறு அடி நிலம். பணக்காரன் என்றாலும் சரி, ஏழை என்றாலும் சரி, உயர்ந்தவன் என்றாலும் சரி, தாழ்ந்தவன் என்றாலும் சரி, கள்வன் என்றாலும் சரி, நீதிமான் என்றாலும் சரி, கிடைப்பது இந்த ஆறு அடி நிலம். எனவேதான் இந்த கல்லறை தோட்டத்தை நான் ஒரு சமத்துவ பூந்தோட்டமாக பார்க்கிறேன். இந்த கல்லறை தோட்டத்தை சமத்துவ பூந்தோட்டமாக பார்க்கிறேன். எத்தனையோ வீட்டை சார்ந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள், காலத்தை சார்ந்தவர்கள் இதோ இங்கு கூடியிருக்கிறோமே. இதோ நமது முன்னோர்கள் இங்கு கூடி ஒன்றாக இருக்கிறார்களே. இது சமத்துவ பூந்தோட்டம் என்று சொல்வேன். காரணம், ஒரே மலையில், ஒரே வெயிலில், ஒரே புழுதியில், ஒரே புழுவால் ஒன்றாக இருக்கிறார்கள். இங்கு மட்டும் நன்றாக இருக்கிறார்கள். ஒரே மழையில், ஒரே வெயிலில், ஒரே புழுதியில், ஒரே புழுவால் ஒன்றாயிருக்கிறார்கள். இங்கு எல்லோரும் நன்றாயிருக்கிறார்கள். கல்லறை தோட்டம் சமத்துவ பூந்தோட்டம். இது மறையுரையினுடைய முதல் பகுதி. மறையுரையினுடைய இரண்டாவது பகுதிக்கு உங்களை அழைத்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். இதோ அந்த பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கவர் சூசை மாணிக்கம். புதிய வீடு கட்ட வேண்டும் என்று சாதாரண சாமானிய மனிதன் ஆனால் ஒரு கனவு, எப்படியாவது புதிய வீடு கட்ட வேண்டும், மழையிலே உழுகிறது என்று இடிந்து விடுமோ என்ற ஒரு பயம், புதிய வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு ஏக்கம், கனவு. சிறுக சிறுக காசை எல்லாம் சேர்த்து வைக்கிறார். கடன் வாங்கியாவது வீடு கட்டிவிட வேண்டும் என்று நினைத்த அவர்
சூசை மாணிக்கம் திடீரென்று விபத்திலே இறந்து போய்விடுகிறார். அவருடைய கனவு சிதைந்து போய்விடுகிறது. தான் சென்ற சைக்கிள் ஒடிந்தது, தனது கனவும் இடிந்தது. சூசை மாணிக்கம் இதோ அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதோ அங்கு அந்த போதிலே ராசாத்தியம்மாள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கணவர் குடிகாரர், ஆனால் கடினமான உழைப்பாளி இவர். கணவர் குடித்துவிட்டு ஆடுவார், ஆனால் இவர் பிள்ளைகளை எப்படியாவது கரையேற்ற வேண்டும். தனக்குள்ள மூன்று பெண் குழந்தைகளையும் நன்றாக படிக்க வைக்கிறார், உழைத்து படிக்க வைக்கிறார், வீடு வீடாக சென்று வேலை பார்த்து படிக்க வைக்கிறார். ஆனால் என்ன கொடுமை, திடீரென்று கேன்சர் நோய், அந்த பெண் ராசாத்தியம்மாள் இறந்து போகிறார். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஏக்கம், பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்ற கனவு ராசாத்தியம்மாளோடு கல்லறையிலே புதைப்படுகிறது. அங்கு அந்த கனவுகள் அப்படியே புதையுண்டு போகக்கூடிய ஒரு சூழல், நிறைவேறாத கனவுகள், லட்சியங்களோடு இங்கு ஏராளமானவர்கள் சூசை மாணிக்கத்தை போன்று ராசாத்தியம்மாளை போன்று இதோ புதைப்பட்டு கிடக்கிறார்கள். முடிவற்ற கனவுகள், நிறைவேறாத ஆசைகள், ஏக்கங்கள், எண்ணங்களோடு இதோ எண்ணற்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் புதையுண்டு கிடக்கிறார்கள். இவர்களை மீண்டுமாக உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, நிறைவேறாத கனவுகள், ஆசைகள், லட்சியங்களை உயிரோடு இருக்கக்கூடிய உறவினர்கள், குடும்பத்தார் அதை முன்னின்று எடுத்து செல்ல கூடிய கருவிகளாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கல்லறை திருநாள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பழைய பாட்டிலே கானான் நாடு என்ற ஒரு தேசத்தை கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு வாக்களித்தார். முதலிலே ஆபிரஹாமுக்கு இதோ நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஒரு வாக்களிக்கப்பட்ட நாட்டை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் ஆபிரஹாம் காலத்திலே அந்த நாடு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆபிரஹாம் இறந்தால் அவருடைய மகன் ஈசாக்கு வந்தார். ஈசாக்கு அந்த நாடு கிடைக்கவில்லை. ஈசாக்குடைய கனவு அந்த நாடு, ஆனால் கிடைக்கவில்லை. அவருடைய மகன் யாக்கோவு, யாக்கோவு இறந்து போனார். யோசேப்பு, யோசேப்பு இறந்து போனார். நீதித்தலைவர்கள், நீதித்தலைவர்கள் இறந்து போனார்கள். அடுத்தது மோசேவுடைய காலம், மோசே இறந்து போனார் நீதித்தலைவர்கள். அதன் பிறகு அரசர்கள் வருகிறார்கள். அரசர்களுடைய காலகட்டத்தில் தான், குறிப்பாக தாவீதுடைய காலகட்டத்தில் தான் ஒரே இனம் ஒரே நாடு என்ற ஒரு சூழ்நிலை இஸ்ராயல் மக்கள் கிடைக்கிறது. ஆபிரஹாமுடைய கனவு தாவீது மன்னனால் நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல நிறைவேறாத ஆசைகளினால் இங்கு புதையுண்டு கிடக்கக்கூடிய மனிதருடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் வழியாக உயிர் பெற்றெழ வேண்டும் என்பதை விளக்கக்கூடிய திருநாள் இந்த கல்லறை திருநாள். கல்லறைகளில் புதையுண்டு கிடக்கும் கனவுகளுக்கு ஒவ்வொரு உறுப்பினர்களும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் உரு கொடுப்போம். அந்த கனவுகளுக்கு கருவிகளாக இருப்போம். இதன் மூலமாக புதையுண்டு கூட கிடைக்கக்கூடிய மக்கள் மீண்டுமாக அவர்கள் உயிருடன் நம்முடன் வாழ்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். மறைவுரையினுடைய இரண்டாவது பகுதி. அடுத்தது மறையுரையினுடைய மூன்றாவது பகுதிக்கு உங்களை எல்லாம் அழைத்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். இப்பொழுது இறந்தவர்களை பற்றி நான் சொல்லவில்லை. இதோ அந்த பகுதியிலே நின்று கொண்டிருக்கக்கூடியவர் ஃப்ளோரா மேரி. தனது தந்தையை இழந்த வருத்தத்தில் இருக்கிறார். கழிந்த ஆண்டு இதோ இந்த ஃப்ளோரா மேரி தனது தந்தையோடு இந்த கல்லறை திருவிழாவிலே கலந்து கொண்டிருந்தார். ஆனால் இன்று தந்தை இல்லை, தந்தையுடைய கல்லறை இருக்கிறது. வருத்தங்களோடு, ஏக்கங்களோடு, கண்ணீரோடு, கவலையோடு கல்லறை பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறாள் ஃப்ளோரா மேரி. இதே போல எண்ணற்ற மனிதர்கள் தங்களுக்கு மிகவும் நெருக்கமான மனிதர்களை இழந்து இந்த கல்லறை திருவிழாவிலே கல்லறைகள் பக்கத்திலே கண்ணீரோடும் வேதனைகளோடும் கவலைகளோடும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதோ அங்கு நின்று கொண்டிருப்பவர் அருள் நேசன். விபத்தில் தனது மகனை இழந்து விட்டார். வருத்தத்திலே இருக்கிறார். தான் மிகவும் அன்பு செய்த மகன் அவர். சிறு குழந்தையாக இருந்த பொழுது எனது மகன் நான் வேலைக்கு செய்து திரும்பி வருகிற பொழுது பண்டம் வாங்கி வருவான் என்று காத்து கொண்டு வாசலிலே நின்று கொண்டிருப்பார் என் மகன். இந்து இதோ இந்த கல்லறையிலே புதையுண்டு கிடக்கிறார். தந்தையால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கவலை, கண்ணீர்,
கனத்த இதயத்தோடு அந்த கல்லறை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். கணவனை இழந்த மனைவிமார்கள், மனைவிகளை இழந்த கணவர்மார்கள் எத்தனை எத்தனை பேர் இதோ கவலைகளோடு கண்ணீரோடு இந்த கல்லறை பக்கத்திலே மன வருத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் திருப்பாடல்கள் 42 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் வாசிப்பது போல, இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லக்கூடிய வகையிலே அவருடைய உணர்வு இருக்கிறது. இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஒவ்வொரு நாளும் இழந்து போன இந்த மனிதர்கள் எல்லாம் நினைக்கிற பொழுது எண்ணற்ற கவலைகள், எண்ணற்ற கனவுகள், எண்ணற்ற ஏக்கங்கள் அப்படியே நெஞ்சு உருக ஒவ்வொரு நாளும் அழுகைதான் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. கடவுளே, நீர் உண்மையிலே இருக்கிறீரா என்ற ஒரு ஏக்கம், ஒரு கவலை, கேள்விகள். நீர் உண்மையிலே இருந்திருந்தால் எனது கணவர், எனது மனைவி, எனது பிள்ளைகள் இதோ இறந்து போயிருக்க மாட்டார்களே, உண்மையிலே நீர் எங்களை அன்பு செய்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியோடு இங்கு எண்ணற்ற மக்கள் நின்று கொண்டிருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. சார்லி சாப்ளின் என்ற ஒரு புகழ்பெற்ற நகைச்சுவை மனிதரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் சொல்வார், நான் கண்ணீரோடு கவலையோடு நின்று கொண்டிருக்கிற பொழுது மழையிலே போய் நின்று விடுவேன். நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்றால், கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறேன் என்றால் மழையிலே போய் நின்று விடுவேன். காரணம், மழையிலே நனைகிற பொழுது கன்னத்திலே வழிந்தோடக்கூடிய கண்ணீரை யாரும் பார்க்க மாட்டார்கள் அல்லவா. அதனாலே கண்ணீரோடு நான் நிற்கிற பொழுது மழையிலே போய் நின்று விடுவேன் என்று சொல்கிறார் ஒரு நகைச்சுவை மனிதர். ஒரு நகைச்சுவை மனிதருக்கும் கண்ணீர் உண்டு, கவலை உண்டு என்பதை நம்மால் அறிய முடியும். வெளியிலே ஆடம்பரமாக பேசுவார்கள், அழகாக சிரிப்பார்கள், ஆனால் மனதிலே கவலையோடு இந்த இறப்பினால் இழப்பினால் வருந்தக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களோடு அவர்கள் வாழ்விலே ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடியும். அவர்களுக்கு இந்த கல்லறை திருநாள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இந்த நற்செய்தி வாசகம் அருமையான ஒரு வார்த்தைகள். யோவான் நற்செய்தி 11 அதிகாரத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். மார்த்தா மரியா என்ற இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள். யூத சபையிலே சமயத்திலே ஆண் துணை இல்லாமல் பெண்கள் வாழ்வது என்பது அவ்வளவு கடினமான ஒரு செயல். ஆனால் மார்த்தா மரியாவுக்கு வாழ்வாதாரமாக இருந்த, மிகவும் பயனுள்ளதாக இருந்த, பாதுகாப்பாக இருந்த ஒரு சகோதரன் லாசர் இறந்து போனார். லாசரால் மட்டுமே எங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது என்பதை நம்பி இருந்த இந்த சகோதரிகள் லாசரால் இறப்பினால் வருந்தி நிற்கிறார்கள். லாசரால் மட்டுமே எங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு உந்தி செல்ல வேண்டி முடியும் என்பதை எண்ணிய மக்கள் இந்த ரெண்டு சகோதரிகளையும், இப்பொழுது லாசர் இல்லை, வாழ்வாதாரமாக இருந்த லாசர் இல்லை, பொருளாதார உதவி செய்த லாசர் இல்லை, பாதுகாப்பு கொடுத்த லாசர் இல்லை, எல்லாம் இழந்து நிற்கக்கூடிய ஒரு விரக்தியிலே பெற்றோர்களை இழந்த சகோதரிகள் இதோ இங்கு லாசர் என்னும் சகோதரரையும் இழந்து நிற்கிறார்கள். இறந்து நாட்கள் ஆகிவிட்டன. இயேசு சந்திக்க வருகிறார். அப்பொழுது மார்த்தா எதிர்கொண்டு போய் சொல்லக்கூடிய வார்த்தை, இதோ நாம் சொல்கிறோமே, கடவுளே நீர் இருக்கிறீரா என்ற ஒரு கேள்வி கேட்கிறோமே, அதே ஒரு கேள்வி, துக்கத்தின் உச்சத்தில் இருந்து கேட்கக்கூடிய கேள்வி. ஆண்டவரே, நீர் இங்கிருந்திருந்தால் எனது சகோதரன் இறந்திருக்க மாட்டாரே என்று கேட்கிறார். ஆண்டவரே, நீர் இங்கிருந்திருந்தால் எனது சகோதரன் இறந்திருக்க மாட்டாரே என்று சொல்கிறார். இயேசு அவர்களோடு அழுகிறார். கடவுள் நமது துன்பத்தில் பங்கு பெறுகிறார். கிறிஸ்தவ சமயத்தில் மட்டும்தான் கடவுள் நமது துன்பத்தில் பங்கு பெறுகிறார் என்ற உன்னதமான அற்புதமான செய்தி நமக்கு தரப்படுகிறது. கடவுள் என்னோடு கண்ணீர் சிந்துகிறார், எனது துன்பத்திலே முழுமையாக பங்கெடுக்கிறார். எனது உறவினர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள். உற்றார் உறவினர்கள் 2 நாட்கள் வந்தார்கள், அதன் பிறகு அவர்கள் என்னை கண்டுகொள்ளவில்லை. இதோ நான் ஆறுதல் தருவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போனார்கள். ஆனால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதை இந்த மார்த்தா மரியாவுடைய வாழ்க்கை மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். லாசரை இழந்த இந்த சகோதரிகளுக்கு கடவுள் கண்ணீர் சிந்தி அவர்களுக்கு தேற்றுகிறார். அவர்களோடு துன்பப்படக்கூடிய கடவுள், அவர்களோடு துயரப்படக்கூடிய கடவுள், அந்த கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை, லாசர் உயிர் பெற்று எழுவான் என்ற வார்த்தை. லாசர் உண்மையிலே உயிர் பெற்று எழுவான் என்ற வார்த்தை, அதை நீ நம்புகிறாயா என்று இயேசு மார்த்தாவை பார்த்து கேட்கிறார். ஏனெனில் இயேசு யோவான் நற்செய்தி 11 அதிகாரம் 25 வசனத்திலே சொல்கிறார்,
உயிர்ப்பும் வாழ்வும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்கிறவன் இறப்பினும் வாழ்வான் என்ற செய்தியை நமக்கு அவர் சொல்லி காட்டுகிறார். என்னில் நம்பிக்கை கொள்கிறவன் இறப்பினும் வாழ்வான். கிறிஸ்து இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்றால் நமது சகோதர சகோதரிகள் நாம் இன்று இழந்திருக்கிறோம், ஆனால் அவர்கள் கிறிஸ்துவில் வாழ்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கப்பலை பார்த்திருப்போம். கப்பல் நமது சொந்த பந்தங்கள் எல்லாம் அதில் பயணிக்கின்றார்கள் என்று நினைத்துக் கொள்வோம். எல்லோரும் துறைமுகத்தில் இருந்து கொண்டு டாட்டா காட்டுகிறோம். கப்பலிலே பயணிக்கின்ற சொந்த பந்தங்களுக்கு டாட்டா காட்டுகிறோம். கப்பல் கடலுக்குள் செல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அது கடலுக்குள் செல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வையிலிருந்து அது மறைகிறது. கண் பார்வையிலிருந்து கப்பல் மறைந்து விட்டது என்பதனால் கப்பல் மூழ்கிவிட்டது என்று அர்த்தமாகிவிடாது. கண் பார்வையிலிருந்து கப்பல் மறைந்து விட்டது என்பதனால் கப்பல் மூழ்கிவிட்டது என்று அர்த்தமாகிவிடாது. கப்பல் அடுத்த துறைமுகத்தை சென்றடையும். அங்கு உற்றார் உறவினர்கள் அவர்களை வரவேற்றுக் கொள்வார்கள். இதுதான் நமது நம்பிக்கை, இதுதான் நமது விசுவாசம். கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும் இறப்பினும் வாழ்வான் என்று இயேசு அந்த சகோதரிகளுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதன்படி லாசரை அவர் உயிர்ப்பிக்கிறார். லாசர் இறந்தாலும் வாழக்கூடிய ஒரு உன்னதமான நிலைக்கு அவர் அழைத்துச் செல்கிறார். நாமும் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்கிற பொழுது இதோ இறந்து இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நமது சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவில் வாழ்கிறார்கள் என்பதை நாம் ஆணித்தரமாக நம்ப வேண்டும். ஏனெனில் இயேசு நமக்கு சொல்கிறார், இதோ இந்த சகோதரர் என்றென்றும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் பவுலடியார் 1 தெசலோனிக்கேயர் 4:14 சொல்கிறார், கலங்காதீர்கள், கண்ணீர் வேண்டாம், கவலை வேண்டாம், அஞ்சாதீர்கள், கிறிஸ்து இயேசு தனது உயிர்ப்பினால் சாவை வென்றெடுத்தார். சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே நீ எங்கு சென்றாய், இனிமேல் சாவு இல்லை, இனிமேல் துன்பம் இல்லை, இனிமேல் துயரம் இல்லை. கிறிஸ்துவை யார் நம்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இறந்தாலும் இயேசுவில் உயிர் வாழ்கிறார்கள். அவர்கள் இறந்தாலும் இயேசுவில் உயிர் வாழ்கிறார்கள். அந்த ஒரு நற்செய்தி தான் கல்லறை திருநாள் நமக்கு தரக்கூடிய செய்தி. நமது சகோதர சகோதரிகள், நெஞ்சுக்கு நெருக்கமான நமது பாச பிணைப்பிலே வாழ்ந்தக்கூடிய நமது உறவினர்கள் இறந்து போயிருந்தாலும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவில் இழை பாட்டி கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவில் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவோடு கிறிஸ்துவா இருக்கிறார்கள், அவர்கள் காலமா இருக்கிறார்கள். எனவேதான் இறந்த மனிதர்களை பார்த்து சொல்வோம், அவர் காலமானார். கடவுள் மட்டுமே காலமா இருக்கக்கூடியவர். காலம் என்றால் டைம், காலம் எல்லாவற்றையும் கடந்தது. ஒரு மனிதரை இவர் காலமானார் என்று சொல்லுகிறோம் என்றால் அவரும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டார். காலமா இருக்கக்கூடிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டார், அவர் காலமானார். அத்தகைய நம்பிக்கை தான் நமது நம்பிக்கை, கிறிஸ்தவ நம்பிக்கை. நமக்கு மிகவும் சொந்தமாக இருந்தவர்கள், அன்பு செய்தவர்கள், நாம் இழந்திருக்கிறோம், வருத்தத்தில் இருக்கிறோம், ஆனாலும் கடவுள் தனது உயிர்ப்பினால் இந்த மக்களை எல்லாம் அவரோடு அந்த உயிர்ப்பிலே பங்கு பெற செய்திருக்கிறார். எனவேதான் கல்லறை திருநாள் என்று நாம் கொண்டாடுகிறோம். நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருக்கும் இது திருநாள், மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து தனது மரணத்தினாலும் தனது உயிர்ப்பினாலும் இதோ நம் சகோதர சகோதரிகளை அவரோடு அவர் உயிர்ப்பிக்க செய்தார். நமது சகோதர சகோதரிகள் அவரோடு இருக்கிறார்கள், நமக்காக பரிந்து பேசுகிறார்கள், நமக்காக ஜெபிக்கிறார்கள். அவர்கள் வழியாக நாம் இறைவனை மன்றாட முடியும் என்று திருச்சபை சொல்கிறார். அன்பான சகோதரிகளே, சகோதரிகளே, இந்த கல்லறை திருநாளிலே 3 பகுதிகளாக என்னுடைய மறைவுரையை நான் ஆற்றினேன். 1, கல்லறை திருநாள் கல்லறை தோட்டம் என்பது சமத்துவ பூந்தோட்டம். நமது வாழ்க்கையிலே நாம் வேறுபாடுகள் கொண்டிருந்தாலும் இதுவோ இங்கு ஒரே வெயில், ஒரே மழை, ஒரே புழுதி, ஒரே புழுவால் எல்லோரும் நன்றாயிருக்கிறார்கள், எல்லோரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை. 2வது மறைவுரை பகுதியிலே நமது இறந்த இந்த சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் கனவுகளுக்கு நாம் எல்லாம் கருவிகளாயிருந்து அந்த கனவுகளுக்கு முழுமை தருகிற பொழுது அவர்கள் இறப்பிலும் வாழ்கிறார்கள் என்பதை நாம் அறிந்தோம். 3வது பகுதியிலே நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்கிற பொழுது இறந்து போன நமது சகோதர சகோதரிகள்
இயேசுவில் உயிர்த்தெழுகிறார்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். அத்தகைய அருமையான ஒரு விழா இந்த கல்லறை திருவிழா. எனவே இங்கு மரித்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களும் நமக்காக ஜெபிக்கிறார்கள் என்பதை அறிவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாம் எல்லோரும் எழுந்து நம்முடைய வேண்டுதல்களை சொல்வோம். வழி நடத்தும் நல் தெய்வமே இறைவா, எங்கள் தாய் திருச்சபையை வழி நடத்தி இன்று உம்மில் இணைப்பாரம் திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவருக்கும் நித்திய இழைப்பாட்சியை கொடுத்தருளும். அவர்களின் வழிகாட்டலில் இன்றைய திருச்சபை தலைவர்கள் வழிநடந்து பயணிக்கும் திருச்சபை மென்மேலும் வளர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, எம் நாட்டை ஆண்டு எனது ஓட்டத்தை முடித்து கொண்டேன் என்று இன்று உம்மில் இழைப்பாரும் நாட்டு தலைவர்களின் ஆன்மாக்களுக்கு நித்திய வாழ்வை கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை கடலாம் எம் இறைவா, எங்களை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் பெற்றோர், உடன் பிறப்புகள், உற்றார் உறவினர் அனைவரும் உம்மில் இழைப்பார வரம் தாரும். அவர்களைப் போன்று நாங்களும் இறை நம்பிக்கையிலும் அன்பிலும் வளர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். துயர் துடைக்கும் மாபரனே எம் இறைவா, உம் மகன் துயரத்தில் ஆழ்ந்திருந்த போது அவருக்கு ஆறுதல் அளிக்க ஒரு வானதூதரை அனுப்பியது போல உறவினர்களின் பிரிவால் துயரத்தில் மூழ்கியிருக்கும் எங்களுக்கு ஆறுதல் அளித்து வாழ்வில் நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான எம் இறைவா, இவ்வுலகில் யாராலும் மதிக்கப்படாமல் வாழ்வில் நம்பிக்கை இழந்து வாழ்க்கையை முடித்து கொண்டவர்களுக்கும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கும் நித்திய இழைப்பாற்றியை கொடுத்தருளும். அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தபோது செய்த சிறு சிறு தவறுகளை மன்னித்து உமது வான் வீட்டில் சேர்த்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, உயிர்ப்பும் உயிருமாக நீர் இருக்கிறீர். உம்மை மன்றாடி எங்கள் வேண்டுதல் இறந்த எம் சகோதர சோதரர் அனைவருக்கும் பயன்படுவதாக. இதனால் பாவ அனைத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று உமது மீட்பில் பங்குகளை செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை
சகோதர சகோதரிகளே, இந்த கல்லறை தோட்டத்திலே துயிலுர் என்ற நம்முடைய பங்கை சார்ந்த இறைமக்கள் அனைவருக்கும் இறைவன் நித்திய சாந்தியை கொடுக்க வேண்டும் என்று நாம் அர்ப்பணிக்கின்ற திருப்பலி உன் தந்தையாகி இறைவனுக்கு ஏற்படுவதாகும்படி ஜெபியுங்கள். மக்களின் பாவங்களை இத்திருப்பனின் வழியாக கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவி அருளும். திருமுழுக்கினால் நீர் தூய்மைப்படுத்திய இவர்களை தொடர்ந்து உமது பரிவிரக்கத்தால் உமக்கு வந்தவர்களாக்கி அருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழி எல்லாமல்ல இறைவா, என் ஆணைய விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது ஆணைப்படியே நாங்கள் பிறக்கிறோம். உமது திருவுளமே எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கு ஏற்ப மண்ணின்றி உருவான நாங்கள் பாவத்தின் பயனாக மண்ணோடு கலந்து விடுகிறோம். மேலும் திருமகனின் மரணத்தால் மீட்கப்பட்ட நாங்கள் உமது திருவிழப்படி அவருடைய உயிர்ப்பின் மகிமைக்கு உயிர்த்தெழப்பெறுகிறோம். ஆகவே தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். Thank you.
இது விசுவாசத்தின் மறை பொருள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதராப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளை எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையிடம் அன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக அதனை வழிநடத்துகின்ற திருத்தந்தை 16 பெனடிக்ட், எங்களது ஆயர் பீட்டர் மிஜிஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தார்களும். இதோ இந்த நாளிலே கண்ணீரோடு கவலையோடு நின்றிருக்கக்கூடிய மக்களை நினை கருத்தாகி கண்ணோக்கியல்ல வேண்டும் என ஜெபிக்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று எங்களுக்கு சொல்லி நீர்தாமே உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் உமது அன்பின் அரவணைப்பையும் தந்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உயிர்த்தொழும் நம்பிக்கையுடன் இறந்து போன இங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நீர்தாமே விண்ணகத்திலே உமது வலப்பக்கத்திலே இடத்தை தந்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இதன் மூலமாக அவர்களும் உமது அருள் பிரசன்னத்திலே என்றென்றும் இழைப்பாற்றி எங்களுக்காக உம்மிடம் பரிந்து பேசக்கூடிய அருள் வளங்களை நீர்தாமே அவர்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். இறந்தோர் அனைவரையும் நினை கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். இங்கு எங்களுடைய உறவினர்களுடைய நிறைவேறாத கனவுகள், இயக்கங்களுக்கு, ஆசைகளுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கருவியாக இருந்து அவற்றையெல்லாம் நிறைவுறச் செய்யக்கூடிய வகையிலே நீர்தாமே எங்களை உருமாற்றி அள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். இந்த வாழ்க்கை நிலையற்றது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களது தீய சிந்தனைகள், தீய செயல்பாடுகள், தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்று என்று உமக்கு சான்று பகரக்கூடிய உமது அருள் பிரசன்னத்திலே வாழக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நல்ல மனமாற்றத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்று நாங்கள் உம்மையும் மன்றாடுகிறோம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவரும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மரமருள உம்மையும் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பொதித்தவாறு இறை ஆட்சி வரது விப்போமாக சோதனையில் விழவிடாதே, தீமையில் இருந்து ரட்சி
ஆண்டவரே தீம அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள முன்னாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேருந்த வாழ்வையும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்ல திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். நமக்கு நிலை வாழ்வு தருகின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பெயர் பெற்றோர்.
मिम
ஒத்துழைத்தவர். திருப்பீடத்திலே உள்ள காரியங்களை எல்லாம் திருப்பலிக்கான காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டார். பிள்ளைகள் நன்றாக உடை அணிந்து வந்திருக்கிறார்கள். பிடச்சிறுவர்கள் இதெல்லாம் அவருடைய ஏற்பாட்டில் நடந்திருக்கிறது. எனவே அவருக்கும் நாம் எல்லோரும் இந்த விழாவின் சார்பிலே விழாவின் பெயரிலே நன்றி கூறிக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவி அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனே.